நளின்குமார் அவருடைய கேள்வியை நான் போடுறேன். நளின்குமார், பெங்களூர், மனோநாசம் என்றால் எண்ணங்கள் அற்ற நிலைதானா? இதுதான் முக்தியா? புரியுதுங்களா? போட்டோம். அல்லது எண்ணங்களை பிரவாகமாக ஓட அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதா? எண்ணங்கள் அற்ற நிலைதான் மனோநாசம் என்றால் எண்ணங்களே இல்லாமல் ஒரு செயலை எப்படி நிகழ்த்த முடியும்? ரமணர் மலை மேல் ஏற வேண்டும் என்று நினைத்தார், ஏறினார். ஆனால் அதுவும் ஒரு எண்ணம் தானே. அந்த எண்ணத்தால் தான் அவர் அதை செய்தார். இதில் எண்ணங்கள் அற்ற நிலை எப்படி சாத்தியமாகிறது? இது சற்று விளக்கங்கள் ஐயா, எனக்கு புரியவில்லை. நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஞானியை கணிக்கிற பக்கம் வந்துட்டோம்னா நம்ம ஞானியா இருக்கணும். அதாவது என்ன சொல்றாரு, மனோநாசம் என்றால் எண்ணங்கள் அற்ற நிலை. ஆமா, எண்ணங்கள் அற்ற நிலை. மனோநாசமே இல்லாமல் இது நாசம் சொல்றதுனால என்னமோ பயங்கரமா எண்ணத்தை எண்ணமா இருக்கிற ஒரு ஆளை வந்து என்னமோ பண்ணி அவனோட உணர்ச்சி எல்லாம் கெடுத்து அகந்தை எல்லாம் கொன்னு அப்படின்னா என்னமோ வயலண்டா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நடக்காம ஆழ்ந்தவர்கள், நீங்க பிறந்தவரா கூட இல்லை, இதெல்லாம் செய்ய நினைக்கிறவர் கூட அங்க இல்லை. நினைப்புகளே அற்று தூங்கிட்டு இருக்கீங்களே, அது மாத்திரம் எப்படி பண்றீங்க? தூங்கும் பொழுது உங்களுக்கு நினைவுகளே இல்லையே, எப்படிங்க நான் நினைவு இல்லாமல் ஒரு தூக்கம்ன்ற ஒரு செயலை காட்படுகின்றேன் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணல? அங்க எண்ணங்கள் இல்லை, நளின்குமார் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, ஆன்மீக சந்தேகம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா வந்து இருக்கீங்களே, உங்களுடைய சுபாவம் எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய சுபாவம் உணர்ச்சிகள் அல்ல, உங்களுடைய சுபாவம் இந்த உணர்ச்சிகளாகவும் எண்ணங்களாகவும் நானாகவும் என்னுடைய உலகமாகவும் இருக்கின்ற இந்த நளின்குமார்ன்ற உயிரும் உடலும் உலகமும் கிடையாது. இது பேர் சொரூபம்னு பேரு. இது 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 வந்து சர்வ சகஜமா நீங்க முக்தி கூட வேணாம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு. ஆழ்ந்த உறக்கம் தான் முக்தி, ஆனா முக்தி கூட வேணாங்க. ஒருமா இதுதான் முக்தியான்னா அது டெபினேஷனா கேட்டீங்கன்னா ஆமா, இதுதான் முக்தி. எது? மனமற்ற நிலை, உணர்ச்சிகளற்ற நிலை, தனி நான், என்னுடைய பாவங்கள், அதுக்குத்தான் உணர்ச்சி, அதுக்குத்தான் எண்ணம். இப்ப இந்த கேள்வியை கேட்டவர் நான் பாவம் தானே உங்ககிட்ட. கேள்வியினுடைய சாரம் என்ன? கேள்வியாக நான் எண்ணங்கள் மூலமாக கேள்வியை எழுதினேன், டெக்ஸ்ட் செய்தேன். இந்த கேள்வி எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, முக்திக்கும் பந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னே எனக்கு குழப்புது. எனக்கு குழப்புதுன்றதுக்கு பின்னாடி இருக்கிறது நான், அதுக்கு குழப்பன்ற உணர்ச்சி ஏற்பட்டது, அதனால் சந்தேகம் வந்தது, அதனால் கேள்வி பிறந்தது. இவைகளெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது மொழியை கொண்டு இதுல அடிச்சது, அது பேர் எண்ணங்கள். எண்ணங்கள், உணர்ச்சிகள், நான் பாவம் மூணும் சேர்ந்தது பேர் மனம். மனம் முழிச்சுக்குது. நளின்குமார் மனம் விழிப்பு நிலையில முழிச்சுக்கிட்டு தன்னுடைய குழப்பம், சந்தேகம் இவைகளை எண்ணங்கள் மூலமாக தனக்கு தெரிந்த பாஷையில் நான் ஆனது, எனக்கு இது விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு விளக்கமா எழுது. இதுக்கெல்லாம் உபயோகப்படுவது எண்ணங்கள். அதே எண்ணங்கள் ஆழ்ந்த வணக்கத்துல இல்லவே இல்லை. அந்த மனோபாவம் கொண்ட நான் என்ற நளின்குமாரோ, எனக்கு விளக்கம் வேண்டும் என்ற நளின்குமாரோ அங்க இல்லை. அந்த மாதிரியான உணர்ச்சிகளும் இல்லை. சோ வாழ்க்கை என்பது நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, உங்க வடிவம் கொண்ட நளின்குமாராகவே, சிந்திக்கும் மனமாகவே, எண்ண ஓட்டங்களாகவே, உணர்ச்சிகளாகவே நீங்க மாறிவிட்டீர்கள். உங்களுடைய நான்பாவம் மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு வந்து ரமணரையும் அப்படியே பாக்குறீங்க. அவர் மலை மேல் ஏற நினைத்தார். அந்த எண்ணம் ஏற நினைக்கும் எண்ணம்னு நீங்க நினைக்கிறீங்க. அவரு அங்க ஒரு மலை மேல ஒரு மரம் இருந்ததுன்னா மரத்துக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. என்ன, எண்ணத்தை கடந்து இருந்தார். நான் மனிதன், அது மரம்,
நான் மனிதன், இந்த மாடும் இந்த மலை மேல் ஏறி கொண்டிருக்கின்றது அப்படின்னு மாடு மாடையும் வந்து ஞானமா தான் பார்த்தாரு. அதற்கும் தனியா எண்ணம் கிடையாது. அது மாடுன்றது கூட கிடையாது, தனி உயிரினம் கூட கிடையாது, பரமாத்மாவே ஆழ்ந்தவரக்கமே. இதெல்லாம் ரமணருடைய பாவம். ரமணருடைய நான் பாவத்தை நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய நான் பாவத்தோட மட்டும் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அதுலேருந்து பதில வந்து வெறும வெர்பாட்டிமா லிட்டரலா எடுத்து அப்படியே போட்டுருங்க. மனோநாசம் என்றால் எண்ணங்கள் அற்ற நிலை தானா? ஆமா. கேள்விக்கு பதில் வந்து தீரியா கொடுத்தா ஆமா. ஆனா இதை நீங்க பண்ணவே வேண்டாம். ஆல்ரெடி வந்து ஒரு நிலை வந்து ஆழ்ந்தவர்க்கம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அந்த ஆழ்ந்தவர்க்கம் போலவே விழிப்பு நிலையில் ராமணர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எண்ணமே அல்லாமல் அவர் அந்த சமயம் மலை ஏறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர் உணர்ந்தவர். இந்த உடம்பு எண்ணங்கள் அற்று இந்த பாதையில் உணர்ச்சிகள் அற்று தனித்த உணர்ச்சிகள் அற்று அங்க போய் மலை மேல போய் உட்கார்ந்து நான் என்னத்தையோ புதுசா அடைய போறேன்னு நினைக்காம மலை ஏறதோ கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ உடல்ல உயிரோட இருக்கிறதோ உயிரோட இல்லாமல் இருக்கிறதோ இப்படிதானே நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம். இப்படி எல்லாம் மறவே அற்று ஆழ்ந்த உறக்கம் போல அந்த உடல் மலை மேல் ஏறி எந்த பாவமும் இல்லாமல் எந்த பாவத்தின் உந்துதலும் இல்லாமல் மனத்தை அழித்து அது மனம்னு ஒண்ணு இல்லைன்றத உணர்ந்து உணர்ச்சிகள்ன்ற புத்தியில ஒண்ணு இல்லைன்றத உணர்ந்து நான் பாவம்னு தனியா ஒண்ணு இல்லை அதுக்கு கீழே என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அப்படின்ற பாவங்கள்லாம் அடியோல இல்லை அப்படின்னு கடந்த நிலையில் அந்த தேகம் எங்க இருந்தா என்ன அது கீழே இருக்கிறதும் ஒண்ணுதான் மேல இருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா உடம்பே தேவையில்லை வாழ்க்கைக்கு அப்படின்றார். இது பௌதீக உயிரோ உடம்பு அப்படின்னா அவர்கள் சாஸ்வதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது பேர் தான் ஜீவன் முக்தி. நான் என்னத்தை உணர்ந்திருக்கேன்? என்னுடைய ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற இந்த மாதிரி மைத்திரியான் எல்லாம் பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு விளக்கிக்கிட்டு உலகத்துல உலவிக்கிட்டு எண்ணங்கள்ல அப்படியே எடை போட்டுக்கிட்டு உணர்ச்சிகள்ல எடை போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்றது உணர்ந்த பேர் தான் உணர்தல். அது பேரு ஜீவன் வந்து ஜீவத்துவம் தான் கூடு கட்டு. அந்த ஜீவத்துவம் நான் பாவம் தான் ஜீவத்துவம். நான் பாவம் உணர்ச்சி கட்டுக்கள்லயும் இரட்டை உணர்ச்சி கட்டுக்கள்லயும் சந்தேக உணர்ச்சி, குழப்ப உணர்ச்சி, பய உணர்ச்சி, கோப உணர்ச்சி, சாந்த உணர்ச்சி, ஆன்மீக உணர்ச்சி, நாத்தீக உணர்ச்சி, எல்லா உணர்ச்சிகள் எல்லா கான்செப்ட்ஸ் கூட இருக்கு, ஐடியாஸ் இருக்கு. இது பேர் நினைப்புகள். இந்த மாதிரி நினைப்புகள்லாம் பண்றவர் ரமணர் கிடையாது, உணர்ந்தவர்கள் கிடையாது. இதுதான் ஞானியனுடைய லட்சணம். சோ ஞானிகளை பத்தி தெரிஞ்சுக்கோ, அவங்க ஆல்ரெடி கடந்தவர்கள். சரியா? இப்ப வந்து ஆனா நீங்க கேட்ட மாதிரி இதுதான் முக்தி. எது முக்தி? தனியாக எண்ண ஓட்டங்கள் இல்லை, எண்ண ஓட்டங்களை உந்தி தள்ளும் உணர்ச்சிகள் இல்லை, அந்த உணர்ச்சிகளாகவும் எண்ணங்களாகவும் இருக்கும் நான் பாவம் இல்லை, என்னுடைய பாவ குரூப் இல்லை, இவைகளாக உடல் உயிர் உலக விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. தூக்கம் போலயே இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணணுமோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் பழைய கர்மாக்கள், பாஸ்ட். புரியுதுங்களா? அதை வந்து ஆட்டோ மோட்ல போடாம அதை பார்த்து முடிக்கிறது பேரு விசாரம். சத்சங்கம் ஒரு சைடு கேட்டுக்கணும். நுட்பமாக இப்ப வந்து ராஜச தாமச குணங்கள் மறைப்புக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம். அதுதான் ஜீவனாக இருக்கின்றது. அதுலேருந்து தெளிந்த புத்தியாக மாறுவோம். அதை கொடுப்பது எது? சத்சங்கம். அப்புறம் காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம் வெறுமனே உட்காரணும். உணர்ச்சிகளை பார்க்கறதுக்குல்ல, எண்ணங்களை பார்க்கறதுக்குல்ல, உணர்ச்சி மயமாக இருக்கும் நான் பாவத்தை வெறும் அப்படியே பார்க்கணும். அதுவும் ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகாது. அதே மாதிரி நைட்டும் அதே மாதிரி. அப்புறம் மற்ற சமயங்கள்லயும் இதெல்லாம் லூஸா விட்டுட்டு எது மேலையும் பற்றுதல் இல்லாமல் அது வரும்பொழுதே அதை போடுறது ஒண்ணுதான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படி பண்றது வந்து ஜீவன் முக்தி கொண்டு போய் சேர்க்கும். அப்புறம் இதுதான் முக்தியா அல்லது எண்ணங்களை பிரவாகமாக ஓட அதை கண்டுகொள்ள, அதாவது எப்படி பிரவாகமா ஓடுற எண்ணம் உங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகுது, நான் தான் அதெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கேன், ஏன் ஓடணும்? உங்ககிட்ட காட்டாறு ஏன் பெருக்கெடுக்கணும்? நீங்கள் இருக்கணும் இடம் ஒரு சந்தை கடை போல ஏன் ஆகணும்? நிறைய எண்ண ஓட்டங்கள்ல நீங்க சாப்பிடும்போது ஏன் உங்க ஆபீஸை பத்தியோ மற்ற விஷயங்களை நினைக்கணும்? மற்ற விஷயங்கள்ல இருக்கும்பொழுது, கோவில்ல இருக்கும்பொழுது ஊர்பட்ட கவலையை ஏன் அங்க கொண்டுப்படும்? ஆபீஸ்ல இருக்கும்போது வீட்டு விஷயங்கள் எல்லாம் போட்டு மண்டையை ஏன் உற்பத்தி பண்ணிக்கணும்? சோ இங்க தாறுமாறாக மனித இனம் வந்து, மனித இனம் அப்படின்னு சொல்றவன் ஆன்ம ஞானத்தை தேடாததுனால, விளையாததுனால, தானே யாரும் விசாரிக்காததுனால விளைந்த விளைவு என்ன? அகந்தை பாவம் புத்தி ஓட்டமாகவும் எண்ணங்கள் இதுவாகவும் சதா இருந்து கூடி இதுதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறீங்க.
மனோநாசம்னா எண்ணங்கள் அப்படியே பிரவாகமா ஓட அப்படியே கண்டுகொள்ளாமல் நீங்க எப்படி இருக்க முடியும்? நீங்க தானே அந்த உடல், உங்க கண்ணுக்கு எதிர்க்க தானே நடக்குது, உங்களுடைய ஒரு ப்ராப்ளம் நடக்குது. நீங்க வந்து யார வேணா இடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்களா? அத போல என்ன எண்ணம் வேணா கண்டுக்காம ஓடிடலாம் அப்படின்னு எப்படி இருக்க விடும்? எண்ணம் போட்டு படுத்துமே. ஹலோ, யாரோ பேசுறாங்க, ஸ்பீக்கர் இது பண்ணால. சோ இதெல்லாம் பிரவாகமெல்லாம் ஓட விட்டுட்டு எல்லாம் நீங்க வந்து தப்பிக்கவே முடியாது. அது வந்து திருப்பி திருப்பி நீங்க வந்து விசாரிக்க வைக்கும். நீ எப்படி வந்து அன்கான்சியஸா இருந்த, எப்படி வந்து கண்டுகொள்ளாம இருந்த அப்படின்னு வந்து திருப்பி வந்து மிரட்டும். நட்டனோட கூடத்துல வந்து மிரட்டும். ஏங்க நீங்க கார்ல சாவியை விட்டே வந்துட்டீங்க, அப்படியே அந்த லேப்டாப் திருடி போயிடுச்சு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. சோ மெனி திங்ஸ். எல்லாத்துக்குமே வந்து நினைப்பவன் யார், வாழ்பவன் யார்? காரை நிறுத்தின பிறகு கரெக்டா லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற என்னெல்லாம் பொருள்கள் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் செக்யூர் பண்ணாத வருபவன் யார், செக்யூர் பண்ண நினைப்பவன் யார் அப்படின்றது எல்லாம் அந்த பண்ணுபவன், செய்பவன், பொறுப்பாக இருப்பவன், நினைப்பவன் கூட. இப்ப நினைப்ப வந்து தொழிலா ஆக்கினதுனால்தான் சும்மா கண்டுக்காம விட்டுடலாமா, இதுதான் ஜீவன் முக்தியா? நோ, ஃபுல் அலர்ட்னஸ் வருது. அது எந்த அளவுக்கு போகும்? ஆழ்ந்த உறக்கம் போல வெறும் அலர்ட்னஸ் மயமாவே இருப்பேன். அங்க என்ன இருக்கு? நீங்களே இல்லை, லலின்குமார் இல்லை, லலின்குமார் கார் ஓட்டல, வேற எந்த விவகாரங்களும் இல்லை, ஆன்மீகம் தேடல, நாத்திகம் தேடல, எண்ணங்களை விடணும்னு நினைக்கல, எதுவுமே நினைக்கல. ஆனா அங்க வந்து அடையப்பட்டதாக இருக்குது. அடையப்பட்டதுன்றத வந்து இந்த தமிழ்நாட்டை தவிர, இந்தியாவை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனால சிம்பிளி பண்ண வேண்டியது என்ன? அப்படி ஒருத்தர் இருக்காரா ரமணரை? நீங்க சொன்னது வந்து சரியில்லை. சோ கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதா? எண்ணங்கள் அற்ற நிலைதான் மனோநசம் என்றால் எண்ணங்களே இல்லாமல் ஒரு செயலை எப்படி? நீங்க அப்படி நினைச்சுட்டீங்க. நீங்க திங்கிங் இல்லாம வாழலைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. தூங்கும் பொழுது ஒரு திங்கிங் இல்லை, பிறப்பே இல்லை. இப்படி இதுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அப்பேற்பட்ட ஒருத்தரே இல்லை அங்க ஆழ்ந்த வர்க்கத்தில். ரமணர் மலைமேல் ஏற வேண்டும் என்று நினைக்கவில்லை. மலையெல்லாம் அந்நியமாவே நினைக்கல, அது மாட்டுக்கு அது ஏறுது. ஒரு மாடு போற மாதிரி தான் அதுவும் போகுது. மாடுக்கு எண்ணம் கிடையாது, இவருக்கு எண்ணம் கிடையாது. ஆனா மாடு உணரவில்லை, இவர் உணர்ந்திருக்காரு. உண்மையான பொருள் என்னன்றது, அது என்ன? ஆழுறக்கம் போல இருக்கு. அதுவாகவே மாறிவிட்டார். தன் உடல், உயிர், எண்ணம், புத்தியில தேர்வு, உணர்ச்சி, அகந்த எல்லாத்தையும் கடந்து விட்டார். அதுதான் அவர். இதில் எண்ணங்கள் அற்றலை சாதா எண்ணங்களே இல்லாம இருக்கலாம். இப்ப உங்களுடைய கேள்வியை தவிர என் முன்னாடி, என்னுடைய உணர்வுக்கு முன்னாடி, என்னுடைய உணர்வுன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த உணர்வு, ஒரே உணர்வு, ஆழ்ந்த உறக்கம் உணர்வு, அதுதான் உணர்ந்த நிலை. அந்த ஜீவன் முக்தி நிலையிலிருந்து சும்மா வந்து நளின்குமார்னு கூட பார்க்கல. பெயரே இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்கள் வடிவம் இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஸ்பிரிட் மொத்தம் எனக்கு தெரியுது. உங்களுடைய சந்தேக உணர்ச்சி, குழப்ப உணர்ச்சி, ஜீவன் முக்தி இது இதுவாக விழிப்பு நிலையில் அடையக்கூடிய, எண்ணங்களால் அடையக்கூடிய ஒரு விஷயம் போல நினைக்கிற உணர்ச்சி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்ட கேள்வியை என் உணர்வுக்கு முன்னாடி அப்படி வருது. அது பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுது. அவ்வளோதானே தவிர இதுக்கு வந்து நான் சொல்லுபவன் கூட இல்லை. அந்த அளவுக்கு நான் உணர்ந்த நிலையிலேயே வாழ்ந்துட்டேன். ரொம்ப சாத்தியம். நான் உங்களுக்கு எதிரடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உதாரணம். எண்ணங்கள் அற்று, தனி உணர்ச்சிகள் அற்று, தனி நான்பாவம் அற்று. ஏன்னா உணர்ந்தவர் தான் வந்து மற்றவர்களுக்கு ஒளியை ஏற்றி வைக்க முடியும். அதை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால சத்தியமாக நம்புங்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் இல்லாமல் போகவில்லை. நீங்கள் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கின்றீர்கள், உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கின்றீர்கள். நளின்குமார் பிறந்தவராக கூட இல்லை, அங்கே இந்த கேள்விகளும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் இருக்கின்றீர்கள். அந்த மாதிரியான ஒரு வடிவமற்ற வெற்றிருப்பு போல இருக்கிறது எல்லையில்லா பேரிருப்பு, பேரறிவு, பேரணவு. இதற்கு உள்ளே கடக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள், கட உள் அப்படின்னு. அதைதான் நம்ம சசங்கமாக எடுத்துக்கிட்டோம், ப்ராக்டிக்கலாகவும் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு வேளை பண்ணுங்கோ. மற்றபடி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு மாரியப்பன் கிட்ட புரிஞ்சுது புரியலை மேற்கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் வரவேற்கப்படுகின்றன. அனைவரும் என்ன கேள்வியோ அந்த கேள்விகள் மூலமாகத்தான் எல்லாம் உடைத்து கொண்டு அஞ்ஞானங்கள் எல்லாம் தகர்த்து எரியப்படும். அல்லது நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். ஐ வில் ஹேண்ட் ஓவர் த போடியம் பேக் டு பங்கதுரை.